ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவரமுனையே நமக ஸ்ரீ அண்ணன் சரணம் அடியேன் ஆச்சாரியர் அடிப்படி படியாய் கிடந்து ஒன் பவளவாய் காண்பேனே பகுதி ஆறு ஆச்சாரிய பூர்த்தியுள்ள ஜீயர் மணவாள மாமுனிகளிடம் நம்பெருமாள் சிஷிய பூர்த்தியுள்ள நம்பெருமாள் ஈடு முப்பத்தாறாயிரப்படி ஈட்டு காலக்ஷேபம் கேட்டு மகிழ்ந்தது பெரிய கொண்டாட்டமாக நாம் அனுபவித்தோம் வேதத்தின் ஒளியை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் அதன் வடிவை பார்த்திருக்கிறோமா உயர்வேத ஒளியாகி உலகெங்கும் நிறைவாகி நின்றொழும் சூரிய நாராயணனை சேவித்தால் வேதங்களின் மூன்று வேதங்களில் ரிக்கியஜு சாம வேதங்களின் வடிவை நாம் தரிசிக்கலாம் அதேபோல் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீகிருஷ்ணரை அனுபவிக்கலாம் வரி வரியாக அனுபவிக்கலாம் பகவத்கீதையை சேவிக்க வேண்டுமென்றால் அதன் வடிவை பார்க்க வேண்டுமென்றால் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதியாக எழுந்தருளி இருக்கும் வெங்கடகிருஷ்ணனை சேவித்தாலே பகவத்கீதையை சேவித்த பலன் கிடைக்கும் திராவிட வேதத்தின் வடிவமாய் திருவாய் மொழி விளங்குகிறது இந்த திராவிட வேதமான திருவாய் மொழியின் வடிவினை காண வேண்டுமென்றால் ஈட்டுப்பெருக்கர் மணவாள மாமணிகளின் திருவுருவையும் நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு எழுந்தருளியிருக்கும் நம்பெருமாளையும் செய்வித்தாலே போதும் நம்மாழ்வார் எம்பெருமான் தன்னை கொண்டு திருவாய்மொழி பாடுவித்து பேருதவிக்கு கைமாறு செய்ய என்ன செய்வது என்று தடுமாறுகிறார் இவருடைய தடுமாற்றத்தைக் கண்ட எம்பெருமான் அழுவீர் நீரேன் தடுமாறுகிறீர் முன்பு திரு அயோத்தியிலே நாம் லவக்குச்சர்கள் வாயாலே ஸ்ரீராமாயணம் செவி சாத்தினம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படியே திருவாரன் வளையில் திருவாய்மொழி கேட்க ஆவலாய் உள்ளோம் ஆனால் ஸ்ரீராமாயணம் கேட்டபோது நாம் பிராட்டி சீதையை பிரிந்திருந்தோமாதலால் தனியாக கேட்கும்படி ஆயிற்று அந்த குறை தீரே இப்பொழுது திருவாரன் என்கிற திவ்ய தேசத்திலே நாம் நாச்சியாரோடு இருந்து கொண்டு உமது வாய்னால் பாடும் திருவாய்மொழியை கேட்க விரும்புகிறோம் அங்கு வந்து திருவாய்மொழி பாடி சமாதானம் அடையும் என்று பகவான் கூறுகிறார் ஆழ்வாரும் அப்படியே திருவாரன் சென்று திருவாய்மொழி ஏழில் பத்தாம் பதிகம் பதினோரு பாசுரங்கள் பாடுகிறார் இந்த திருவாரன் என்பது ஆரன்மொழா என்று அழைக்கப்படுகிறது அது மலையாள திவ்ய தேசங்கள் பதிமூன்றில் ஒன்றாகும் இங்கே பத்மாசனின் ஆச்சியாரோடு திருக்குறளப்பன் என்ற நின்ற திருக்கோலத்தில் பகவான் சேவை சாதிக்கிறார் வாமன விமானம் வேதவியாச சரஸ் பம்பா தீர்த்தம் இந்த திவ்ய தேசத்துக்கு சாஸ்திரமாக எழுந்தருளும் ஆச்சாரியர்கள் வைணவ பெரியோர்கள் நம்மாழ்வாரின் இந்த பாக்கியத்திற்காக நல்ல மனமான சந்தன சேற்றை திருமதில்களிலே தூவி வழிபாடு செய்வது வழக்கம் வெம்பெருமான் அடியவர்களின் கைங்கேரத்தை தானும் பிராட்டியுமான சேர்த்தியிலேயே அனுபவிக்க ஆசைப்படுகிறானாம் இப்பெருமானின் பெருமைகளில் ஒன்று இருந்த இடத்திலிருந்தே அவன் திருவடிகளை சிந்தனை செய்தாலும் உடனே அருள் பாலிப்பானான் இந்த திருத்தலத்தை சேவித்தவர்கள் பரமபதத்தையும் விரும்ப மாட்டார்களாம் இந்த தலத்து எம்பெருமானுக்கு பரமபதத்தை காட்டிலும் இங்கே தான் அதிக பிரீத்தி இந்த தளத்தில் எம்பெருமான் திருவாய்மொழி கேட்க ஆசைப்பட்டதால் ஆயிரம் பாசுரங்களும் ஆயிரம் தீர்த்தங்களாயிற்று இதனை திருவாய்மொழியை சொல்பவர்கள் சொல்பவர்களை நித்திய சூரிகள் மிகவும் கொண்டாடுவார்களாம் இது அர்ச்சா திருமேணியில் பகவான் திருவாய்மொழியை கேட்ட வைபவம் ஆனால் ஸ்ரீரங்கத்திலோ நம்பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக சிஷ்யனாக நின்ற திருக்கோலத்தில் மணவாள மாமுனிகளிடம் ஈடுகாலட்சேமம் அதாவது திருவாய்மொழிக்கு மிகவும் விரிவான விளக்கத்தினை கேட்டு மகிழ்ந்தானம் அதுவும் எப்படி என்றால் நித்தியசூரிகள் தேவர்கள் நம்ம இந்த பூமியில் பிறந்த அத்தனை உயிர்களுடன் எல்லா பெரியோர்கள் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடியார்கள் என்று பலருடனும் எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் அதாவது மிகவும் அமைதியான பத்து மாதங்கள் வந்துட்டு காலக்ஷேபம் கேட்டானாம் எத்தனை மன்மந்திரங்கள் போயிட்டு எத்தனை கல்பங்கள் போயிட்டு எத்தனை யுகங்கள் போயிற்று இந்த ஸ்வேத்த வராக கல்பத்தில் தான் இந்த தான் பகவானுக்கே இந்த பேரு கிடைத்தது மணவாள மாமணிகள் வாழ்ந்த இந்த தான் நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம் அறுநூற்று ஐம்பது வருடங்களுக்கு மேலாகிவிட்டது ஆனாலும் நமக்கு இன்றும் அவருடைய ஈட்டு பெருக்க வியாக்கியானங்கள் நமக்கு எளிதில் கிடைத்திருக்கின்றன நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாமே பூரண தகுதி உடையவர்களாக நமக்கு உபதேசித்து நம்மை எம்பெருமானுடைய திருவடிகளில் அதுவும் பூலோக வைகண்டம் இங்கே தான் பக்கத்தில் தான் ஸ்ரீரங்கம் இருக்குது எப்போ வேணாலும் போயிட்டு அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வரலாம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் மற்ற ஈரேழு பதினாலு உலகங்களில் எந்த உலகத்திற்கும் கிடைக்காத பாக்கியம் இந்த பூ உலகத்திற்கு கிடைத்திருக்கிறது இதனை பெருமாள் விரும்பி வந்து பூலோக வைகுண்டமாக்கி வைத்திருக்கிறான் ஸ்ரீரங்கத்தில் பவித்ரோற்சவம் முதல் நாள் அன்றைக்கு நம்பெருமாள் மணவாள மாமணிகளுக்கு ஈடு காலக்ஷேபத்தை தொடங்க வேண்டும் என்று அருள் புரிந்தார் மறுநாளே அந்த காலக்ஷேபத்தை மணவாள மாமணிகள் ஆரம்பித்தார் இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என்னவென்றால் பவித்ரோச்சமம் என்பது மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் எப்படியெல்லாம் நடைபெறும் ஆனால் பவித்ரோச்சமம் ஆரம்பித்த மறுநாளே இந்த ஈட்டு காலக்ஷேபம் நடக்க ஆரம்பித்தது அப்படியென்றால் இது எவ்வளவு புனிதமான ஒரு ஈட்டு காலக்ஷேபம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுவும் பத்து மாத காலம் பவித்ரம் 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 அந்த உற்சவம் மட்டுமே நடந்திருக்கிறது வேறு எந்த உற்சவங்களையும் எம்பெருமான் வந்துட்டு கொண்டாடவே இல்லை அப்போ இது எவ்வளவு சிரேஷ்டமானது எவ்வளவு உன்னதமானது என்பதை நாம் உணர வேண்டும் இந்த கலியுகத்தில் நாம் இப்பொழுது இதனை அனுபவிக்க எந்த தடையும் யாரும் விதிக்க முடியாது மணவாள மாமுனிகள் நம்பெருமாள் திருமன்பு எம்பெருமானார் ஏற்படுத்தி எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளின் நினைவாக உபதேச ரத்னமாலையை செய்ய வேண்டும் என்று அதே அதனை செயல்படுத்துகிறார் அப்போது எழுபத்தி மூன்றாவது பாசுரம் வரும்போது நம்பெருமாள் அவரை நிறுத்தச் சொல்லி மாமுனிகளின் சிஷ்யர் எறும்பியப்பா அவர்களை நோக்கி நீர் ஒரு வெண்பா நம் பெரிய ஜீயர் விஷயமாக விண்ணப்பம் செய்வீர் என்று நியமிக்கிறார் எறும்பியப்பாவும் மண்ணுயிர்கால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உண்ணி சிரத்தாலே தீண்டில் அமானுமனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் என்று இந்த பாசுரத்தை சொல்கிறார் இந்த பாசுரம் உபதேச ரத்னமாலை சாற்றியதும் அனுசந்திக்கப்படுவது சேத்தனர்களே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போது என்னும் திருநாமத்தையுடைய மாமுனிகளின் ஸ்ரீபாதுகைகளை சிரசால் ஸ்பரிசித்தால் அமானுவன் என்ற தேவன் மணவாள மாமணிகளின் திருவடிகளைப் பற்றிய நம்மை தன் கையினால் ஸ்பரிசித்தல் அவருடைய கடமை என்கிறார் அதாவது நம்ம இங்கேருந்து பரமபதம் போகும்போது அங்கே பரமபதத்திற்கு முன்பாக விரஜா நதி என்ற ஒரு நதி ஓடிக்கண்டு இருக்கிறது அந்த நதியில் நீராடி விட்டு தான் நம்ம வந்துட்டு பரமபதம் செல்ல வேண்டும் அங்கே அமானுவன் என்கிற ஒரு தேவன் இருப்பார் அவர் நம்மை தன் கைகளால் பற்றி பரமபதத்தில் விடுவார் அப்படின்றது ஒரு பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனை இங்கே மணவாள மாமணிகள் திரு பாதுகைகளை நம் சிரசில் தீண்டினாலே அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பாக்கியத்தை நமக்கு ஸ்ரீரங்கத்திலேயே பூலோக வைகுண்டத்திலேயே நம்பெருமாள் நமக்கு சாதகமாக்கி கொடுத்திருக்கிறார் இந்த கலியுகத்திற்கு உரிய அச்சா திருமேனியிலே நம்பெருமாளே மாமுனிகளுக்கு சிஷியனாக இருந்து ஆச்சாரியன் விஷயமான தனியனை சமர்ப்பித்தது கலியுகம் ஆரம்பத்திலே வியாசரின் வாக்குப்படி பெண்களும் பேதையரும் அறியலாம் படிக்கு அவர்கள் புண்ணியவான்கள் புண்ணியவதிகள் என்று நிரூபிப்பதற்காக திராவிட வேதத்தினை வெளியிட்டது அவனுடைய தாயுள்ளத்தை தான் காண்பிக்கிறது அவன் மனதில் இந்த பூலோக மக்கள் படும் பாட்டை கண்டு அவர்கள் தன்னை அடைய முடியாமல் தவிக்கும் தவிப்பை கண்டு எவ்வளவு தாயுள்ளத்தோடு மிக எளிய முறையில் மாமணிகளை சேவிப்பதன் மூலமே நாம் வந்துட்டு அவனை அடைய முடியும் எம்பெருமானாரை சேவிப்பதன் மூலமே நாம் உய்வடைய முடியும் என்பதனை இங்கே வந்து இந்த பூலோகத்திலேயே பூலோக வைகுண்டத்தை நிறுவி நமக்கு அருள் புரிந்திருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த தாயுள்ளம் கொண்ட மாமணிகளின் சத்சிஷ்யரான நம்பெருமாளுக்கு ரங்கநாயகத்திற்கு அடியேன் ஒரு தனியன் சமர்ப்பிக்க ஆசைப்பட்டேன் ஸ்ரீ வரவரமுனி வரிய செச்சிஷ்யம் மாதுரியாதி குணார்ணவம் யதீந்திரப் பிரவணம் வந்தே சம்யஜா மாத்தரம் ரங்கநாயக்கம் அதாவது மணவாள மாமுனிகளின் சிறந்த சிஷ்யரான தாயுள்ளம் கொண்ட தாயுள்ளம் போன்ற அனைத்து குணங்களையும் கொண்ட எம்பெருமானாரிடம் பேரன்பு கொண்ட அழகிய மணவாளனாகிய ரங்கநாயகனை வணங்குகிறேன் பல காலம் மாமுனிகளை பற்றி ஒரு பதிவு வைக்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டேன் அது பேராசைதான் அது அடியனால் வந்து செய்ய முடியிருந்தது கிடையாது ஆனாலும் அந்த விஷயத்திற்காக எம்பெருமான் அடியனிடம் கருணை கொண்டான் என்பது உண்மையே வருடம் ஆவணி மாதம் அடியவங்களின் ஆச்சாரியர் அண்ணன் சுவாமி ஸ்ரீனிவாசாச்சாரியார் சுவாமிகளின் தீர்த்த நாள் அன்று நம்பெருமாளின் நூற்றி எட்டு கலச திருமஞ்சன வைபவம் சேவிக்கும் பாக்கியம் கிட்டிற்று அன்று அந்த திருமஞ்சன வைபவத்தில் வேதவியாச பட்டரின் அருளப்பாடுகளை கேட்டு ஆச்சரியப்பட்டேன் காரணம் குலசேகர் ஆழ்வார் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ என்ற வாக்கியத்தினை பற்றாக கொண்டு நம்பெருமாள் மணவாள மாமணிகளின் ஈட்டு வியாக்கியானங்களை கேட்டு ஆனந்தித்தான் இன்றளவும் உள்ள ஆச்சாரியர்களின் வாய்மொழியாக நம்பெருமாள் எப்படி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் ஆச்சாரியர்களின் ஈட்டு சுக்திகளையும் கேட்டு மகிழ்கிறான் என்பது பெரிய ஆச்சரியம் இந்த பதிவினை அடியேன் செய்வதற்கு புத்தக ரூபமாக மண்ணுப்புகழ் மணவாள மாமுனிவன் மூலமாக அடியேனுக்கு அனுகிரகித்த மதுரை பேராசிரியர் முனைவர் ரா அரங்கராஜன் சுவாமிகளை அடிபணிந்து அவருக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறோனோ தெரியவில்லை அடிபணிந்து வணங்குகிறேன் இந்த பதிவினை அடியோங்கள் ஆச்சாரியர் ஸ்ரீரங்கம் கோகோவா அண்ணன் சுவாமிகள் ஸ்ரீநிவாசாச்சாரியார் சுவாமிகளின் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர் திருவடி